ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வருண் கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போறது புளி மிளகாய் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். பச்சை மிளகாய், நீட்ட பச்சை மிளகாய், ஒரு எலுமிச்ச சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து ஊற வச்சிருக்கிறேன். உப்பு, இது வந்து நாட்டு சக்கரை, பெருங்காயத்தூள், இஞ்சி பூண்டு, கடுகு, தேவைக்கான நல்லெண்ணெய். நம்ம இப்ப பச்சை மிளகாயை இந்த மாதிரி நடுவுல கிடிட்டு போட்டோம்னா உள்ளுக்குள்ள வந்து நல்ல காரம் புளிப்பு எல்லாமே ஏறும். அது வந்து ஒவ்வொருத்தரும் நிறைய ஃபுல்லா ஒரு மிளகாயை சாப்பிடறவங்களுக்கு அது கரெக்டா இருக்கும். நான் இப்ப வந்து நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா சின்ன சின்னதா அரிய போறேன். எல்லா மிளகாயும் நான் அரிஞ்சு வச்சிருக்கேன். இப்ப நம்ம தொக்கு எப்படி செய்யுதுன்னு பாப்போம். இப்ப நான் ஸ்டவ்ல கடாய் வச்சு அதுல நல்லெண்ணெய் ஊத்த போறேன். நல்ல நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க, அப்பதான் ரொம்ப நாள் கெடாம இருக்கும். இப்ப நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு, இதுக்குள்ள நம்ம கடுகு போட போறோம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டை தட்டி போட்டுடலாம். கூடவே பெருங்காயத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போடலாம். நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கு, நல்லா வணக்கியாச்சு. வணக்கினதுக்கு அப்புறம் இப்ப இந்த பச்சை மிளகாயை போட போறோம். இப்ப பச்சை மிளகாய் வந்து எண்ணெயிலே வதங்கிட்டு இருக்கட்டும். நாம மூடி வைக்கலாம், அப்பதான் சீக்கிரம் வேகும். இப்ப மிளகாய் வேகிற கேப்ல நம்ம வந்து புளிய வந்து கரைச்சு வடிகட்டி எடுத்து வைக்க போறோம். இப்ப நம்ம புளிய நல்லா வடிகட்ட போறோம். புளி கரைசல வந்து நான் வடிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா திக்கா இருக்கும். இதை எடுத்து நம்ம ஊத்த போறோம். புளி கரைசல் ஊத்தினதுக்கு அப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு போட போறோம். உப்பு போட்டதுக்கு அப்புறம் நல்லா கொதி விடுங்க. கூடவே நம்ம நாட்டு சர்க்கரைய ஆட் பண்ண போறோம். ஒரு கலர் கலரி விட்டு மூடி வைக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்ப நான் வந்து இதுக்கு தண்ணியே ஆட் பண்ணல, அதுக்கு பதில ஆயிலும் புளி கரைசலும் ஊத்தி நல்லா கொதிக்க விட்டுருக்கனால ரொம்ப நாளை கெடாம இருக்கும். இந்த மாதிரி நமக்கு புளி எல்லாம் வந்து நல்லா உறிஞ்சு இந்த மாதிரி ஃப்ரை ஆயிருக்கும். இப்ப நமக்கு புளி கரைசல் எல்லாம் உறிஞ்சு இந்த மாதிரி வதங்கி இருக்குது, எண்ணெய் மொதங்கிட்டு வருது இல்லையா, அந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இந்த புளி மிளகாய் தொக்கு இட்லி, தோசை, பழைய சோறு, தயிர் சாதம் எல்லாத்துக்கும் காம்பினேஷன் நல்லா இருக்கும். முக்கியமா பழைய சோறுக்கு நல்ல காம்பினேஷனா இருக்கும். நீங்க உங்க வீட்டுல இதை ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. எங்களுடைய வருண் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.